வெல்கம் டு கீர்த்திதேவி விளாக். இந்த விளாக ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ஒரு உடம்புக்கு தேவையான ஒரு உணவு தான் செய்ய போறோம். மிளகு தக்காளி கீரை பொரியல் தான் செய்ய போறோம். தேவையான பொருள் பாத்துக்கலாம். மிளகு தக்காளி கீரை வந்து நான் ஒரு 300 கிராம் எடுத்து அஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிருக்கிறேன். அப்புறம் 1 கப் தேங்காய் துருவல். இப்ப நாம செய்முறை பார்க்கலாம். கடாய அடுப்புல வச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கம்மியாவே சேர்த்துக்கோங்க. கீரை நிறைய தெரியும், ஆனா வதக்கணும்னே கம்மியாயிடும். அப்ப உப்பு நிறைய சேர்த்தீங்க அப்படின்னா தூக்கலா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம கீரை சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, அப்படியே மீடியம் ஃபிளேம்ல வச்சிட்டீங்கன்னா அதுல இருந்தே தண்ணி நிறைய வரும். நம்ம தண்ணி சேர்க்கவே இல்ல, ஆனாலும் கீரையில இருந்து தண்ணி நிறைய வந்திருக்கு. இந்த தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்ப வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகு தக்காளி கீரைக்கு நீங்க தேங்காய் எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். சூப்பரான மிளகு தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.